السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. صدق الله مولانا العظيم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين وشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானதுமாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்ராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை நிறைவேற்ற இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாறு ஆமீன். எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய தினத்தில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா மக்பூலியத்தையும் நிரந்தரமான நிரம்பமான நற்கூலிகளையும் தந்தருள் புரிவானாக. புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா அருளுகின்ற, அவன் இறங்குகின்ற எல்லா நஅமத்துகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்தவர்களாக, முழுமையாக அனுபவித்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அந்த விவசாய மசோதாவை எதிர்த்து அந்த டெல்லியினுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, இன்னும் ஒரு சில மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் எல்லாம் நடைபயணமாக டிராக்டர்களிலும் அவர்களுடைய கால்நடைகளின் மூலமாகவும் நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த தலைநகரை நோக்கி படையெடுத்து செல்வதை டெல்லி சலோ என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷத்துடன் நாட்டினுடைய தலைநகர் நோக்கி அந்த வடமாநிலத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கும் மேல் நீள உடைய அந்த விவசாயிகள் படையெடுத்து வருவதையும், அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பலவிதமான தாக்குதல்களையும் பலவிதமான தடைகளையும் அரண்களையும் அந்த அரசு ஏற்படுத்துவதையும் நாம் சமூக வலைதளங்களின் மூலமாக பார்த்திருப்போம், படித்திருப்போம். கிட்டத்தட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அழைக்கின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்திருக்கின்றது மத்திய அரசு. இந்த விவசாயிகளின் போராட்டம் நாடு முழுவதும் பிரதிபலித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்காக வேண்டி தங்களால் இயன்ற அளவிற்கு, தங்களால் முடிந்தவரை போராட்ட களத்தில் இன்று போராட்ட களத்தில் குதித்து அவர்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, அந்த மத்திய அரசினுடைய செல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய அதானி, அம்பானி ஆகிய நிறுவனங்களின் பொருட்களை புறக்கணிப்போம், ஆகிய நிறுவனங்களை புறக்கணிப்போம் என்ற குரலும் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்திய நாடை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளும் அந்த விவசாயிகளுக்காக வேண்டி ஆதரவு தெரிவிப்பதோடு நாமெல்லாம் கேள்விப்படுவோம், கனடாவினுடைய பிரதமர் அந்த இந்திய நாட்டில் போராடக்கூடிய விவசாயிகளுக்காக வேண்டி ஆதரவு தெரிவித்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்,
இங்கிலாந்து பிரான்ஸ் இன்னும் ஏராளமான நாடுகளில் இந்திய தூதரக முற்றுகை போராட்டம் இது வெறும் நம் நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய போராட்டம் என்பதையும் தாண்டி உலக அளவில் இந்த விவசாயிகளுக்காக வேண்டி குரல் கொடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதை நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் வெறும் எந்த அளவிற்கு அவர்களுக்கு சாதகமாக செய்திகளை கொடுக்க முடியுமோ, செய்திகளை தெரிவிக்க முடியுமோ, அதேபோன்று உண்மைகள் அனைத்தையும் மறைத்து அவர்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டும், அல்லது அவர்களுக்கு தோதுவான செய்திகளை மட்டும் பரப்பக்கூடிய ஒரு ஊடகங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற பாரத் பந்த் போராட்டம், நாடு தழுவிய அளவில் நடந்த தடை அழைப்பு போராட்டம், இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் எதிர்ப்பு போராட்டங்கள் ஏராளமான பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருப்பதையும் நாம் சமூக வலைதளங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அந்த மக்களவையில் அந்த 3 மசோதாக்களை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். வேளாண் மசோதா ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற அவையில் வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த 3 மசோதாக்களும், அந்த 3 மசோதாக்கள் என்ன, அந்த 3 சட்டங்கள் என்ன, அவர்கள் கொண்டு வந்துள்ள அவை விவசாய திருத்த சட்ட மசோதா என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். 3 மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம், எசென்சியல் கம்மோடிட்டிஸ் ஆக்ட். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம், அதாவது ஒரு மனிதனுக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருட்களாக இருக்குமோ அதையெல்லாம் அந்த பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு இவர்களுக்கு தோதுவான பொருட்கள், அல்லது இவர்கள் பிற்காலத்தில் இவர்களால் எப்படி அதை விற்றால் முன்னேற முடியுமோ அப்படிப்பட்ட பொருட்களை மட்டும் அத்தியாவசிய பொருட்களில் சேர்த்துவிட்டு, இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வெங்காயம் 250 ரூபாய்க்கு விட்டது, 1 கிலோ வெங்காயம் 250 ரூபாய்க்கு விட்டது. என்ன காரணம்? வெங்காயம், பருப்பு இது போன்ற அத்தியாவசிய பொருட்களாக நாம் நினைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலிருந்து நீக்குகிறார்கள். நீக்கிவிட்டு அதை அவர்கள் பதுக்கிவிட்டு பின்பு இது அத்தியாவசியம் என்று வரும் பொழுது அது அவர்கள் பதுக்கிய பொருளை கொண்டு வந்து சந்தைகளில் விற்று லாபம் பார்ப்பதற்காகவே இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இவர்கள் சொல்லுகிற விஷயம், நாங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் நாட்டு மக்களுக்கு தோதுவாகவும் இருக்கும் என்று சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு முழுக்க முழுக்க எப்படி உணவுப் பொருட்களை பதுக்கி அந்த உணவுப் பொருளினுடைய பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்று லாபம் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த முதல் சட்டம், எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இரண்டாவதாக அவர்கள் கொண்டு வந்த சட்டம் ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ஆக்ட், விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டம். ஆரம்பத்தில் ஒரு சூழ்நிலை விவசாயிகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தை ஒன்று இருக்கும், அந்த சந்தையில கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை, தங்கள் விவசாயம் செய்த பொருட்களை கொண்டு வந்து அந்த சந்தையில் வைத்து ஏலம் எடுவார்கள். ஏலம் எடுக்கப்படும், அதில் அதிக தொகை யார் ஏலம் எடுக்கிறாரோ அவருக்கு அந்த பொருள் கொடுக்கப்படும். இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த ஒரு நடைமுறை. இதை இவர்கள் விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டம் என்ற அடிப்படையில் அவர் சந்தைக்கு அந்த பொருளை கொண்டு வர தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் சென்று அவரிடத்தில் அந்த பொருளை வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சட்டம். சந்தைக்கு கொண்டு வர தேவையில்லை, அவரு இடத்துக்கே போய் யாருனாலும் கொள்முதல் பண்ணிருக்கலாம். அப்ப அவர் போவர் என்ன செய்வார், சென்று அவர் கொள்முதல் செய்து அந்த சந்தையில் இருக்கின்ற விலையை விட அதிக விலையை வைத்து விற்பார். இங்க போய் வாங்கும் போது அவற்ற கம்மி விலைக்கு எவ்வளவு அடிச்சு பேச முடியுமோ அவ்வளவு கம்மியா வாங்கிட்டு வந்து சந்தையில எவ்வளவு லாபம் வைத்து விற்க முடியுமோ அவ்வளவு லாபங்கள் வைத்து விற்பார். இதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சட்டம், ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். மூன்றாவதாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், தி ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ், விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவை சட்டம். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்றாவது சட்டம் என்னன்னு சொன்னா, விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் பயிர்களை பயிரிடுகின்ற பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். தான் நிலத்தில் பயிரிடும் பொழுது ஏதாச்சும் ஒரு பொருள் பயிரிடும் பொழுது அதை விற்கக்கூடிய, அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய
அந்த கம்பெனியிடத்தில் இவர் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், இந்த பயிரை இவ்வளவுக்கு தான் நான் கொடுப்பேன். லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அந்த கம்பெனியிடத்தில் அந்த நிறுவனத்திடத்தில் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் போட்ட ஒப்பந்தப்படி அந்த விலையை வைத்து கொடுக்க வேண்டும். இது விவசாயிகளுக்கு நல்ல விஷயம், விவசாயிகளுக்காக வேண்டி கொண்டு வருகிறோம் என்கின்ற வெளிப்புறத்தில் அவர்கள் தோற்றத்தை காட்டினாலும் உள்புறத்தில் முக்கியமாக அவர்கள் முதன்மைப்படுத்துவது அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேளாண் மசோதாவை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை எதிர்த்துதான் ஒப்பந்த சாகுபடி அந்த கம்பெனி இடத்தில் ஒப்பந்தம் போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த கம்பெனி என்ன சொல்றானோ அதைத்தான் அவர் பயிரிட வேண்டும். எந்த நேரத்தில் எதை பயிரிட வேண்டும், எவ்வளவு பயிரிட வேண்டும், எந்த விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற ஒட்டு மொத்த முடிவும் அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட கம்பெனி தான் எடுக்கணும். இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இதுதான். இதனால நமக்கு என்ன ஆக போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த சட்டம் விவசாயிகளை மட்டும்தான் பாதிக்கும், அல்லது இந்த சட்டம் கொண்டு வருவதால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. ஒரு கட்டம் ஒரு காலம் இருந்தது, ஒரு சில நாட்களுக்கு முன்னாமலாம் பார்த்திருப்போம், ஒரு கிலோ வெங்காயம் 250 ரூபாய். அல்லது ஒரு கட்டம் ஒரு காலம் இருந்தது, போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னா ஒரு 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா போதும். போன் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தொலைபேசி கைபேசிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்து ஒரு மாதம் முழுவதும் பேசிக் கொண்டிருந்த நம்மை அப்படியே அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து முழுக்க முழுக்க ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யக்கூடிய அளவிற்கு நம்மை கொண்டு வந்துவிட்டு இருக்கிறார்கள். இதுவரும் போன் இல்ல, போனை தொட்டு அத்தியாவசிய பொருட்கள் முதல் கொண்டு எல்லா பொருட்களையும் அந்த கம்பெனிகளிடத்தில் கொடுத்து அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு நம்மை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இந்த விவசாய சட்டம் நம்மை தள்ளி கொண்டு இருக்கின்றது. ஆங்கிலேயர் காலத்தில் இதே மாதிரி சட்டம், இதே மாதிரி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இந்த 3 மசோதாக்கள் வெறும் இவர்கள் கொண்டு வந்ததில்லை, ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவர்கள் கொண்டு வந்து மக்களிடத்தில் ஒரு விதமான பஞ்ச உணர்வை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் அதிகமான விலை வைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆங்கிலேயர் தான் அறிமுகப்படுத்துறாரு இந்திய நாட்டில். ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும், முதலில் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம், ஒரு நாட்டினுடைய த பேக்போன் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம். இந்த விஷயத்தை உணர்ந்த நம் அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா இன்னைக்கு முதலிடத்தில் வருகிறது விவசாயத்தில். என்ன காரணம்? ஒரு நாட்டில் விவசாயம் எந்த அளவிற்கு ஓங்கி நிற்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் அது குறித்து விவாதிக்கப்படும். ஒரு நாட்டில் எந்த அளவிற்கு விவசாயம் அதிகமாக இருக்கின்றதோ, எந்த நாட்டில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக அதிகமாக பயிர்களை சாகுபடி செய்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். இதை விளக்கிய சீனர்கள் அவர்கள் மற்ற பொருட்களில் அதிகமாக மின்சாதன பொருட்களை அதிகமாக தயாரித்தாலும் ஒரு பக்கம் இந்த விவசாயத்தில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டியதன் விளைவுதான் இன்னைக்கு எல்லா நாடுகளையும் விட சீனா உயர்ந்த நாடாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் 60.5% விவசாய நிலங்கள். நம்முடைய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 60.5% விவசாய நிலங்கள். அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களில் 85% பொருட்கள் நம் நாட்டினுடைய உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. 15% தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நாட்டில் விளைவிக்கக்கூடிய பொருட்களில் 85% உள்நாட்டு தேவைக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே விவசாயம் நம் நாட்டினுடைய பிரதானமான தொழில் எதுன்னு சொன்னா விவசாயம் தான். அதுக்கப்புறம் வேணா தொழிலில் முன்னேறி இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை புரிந்திருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நம் நாட்டினுடைய அந்த பாரம்பரிய தொழில் எதுன்னு சொன்னா விவசாயம் தான். இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய கிஸ்தி என்கின்ற வார்த்தை, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மகசூல் என்கின்ற வார்த்தை எல்லாம் முகலாய மன்னர்கள் கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறாங்களா இல்லையா? கிஸ்தி மகசூல் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு விவசாயிகளுடைய புழக்கத்தில் இருக்கிறது. இது யார் கொண்டு வந்ததுன்னு சொன்னா இந்திய நாட்டை ஆண்ட அந்த முகலாய மன்னர்கள் கொண்டு வந்த விஷயம். இப்படி இருக்கக்கூடிய விவசாயம் குறித்தும் விவசாயிகள் குறித்தும் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, குரானினுடைய பார்வை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயத்தையும் விவசாயிகளும் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள், நாம் இந்த போராட்டத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை விவசாயியை எப்படி கூப்பிடுவாங்க சொன்னா ஃபல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை வச்சுன்னா விவசாயி கூப்பிடுவாங்க.
அரபியில ஃபல்லாஹ் என்கிற வார்த்தை தான் விவசாயி என்பதன் பொருள். அந்த ஃபல்லாஹ் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா வெற்றி பெறக்கூடியவன் அர்த்தம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், பெயர் கூட விவசாயிக்கு வைக்கக்கூடிய பெயரை கூட வெற்றி என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வைக்கிறது என்று சொன்னால் விவசாயமும் விவசாயிகளும் ஒரு நாட்டினுடைய ஒரு அரசினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைபவர்கள். இமாம் நவைவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார், அஸ்ஸராஅத்து இபாதத்துன், விவசாய வெறும் பயிர் சாகுபடி செய்வது பயிரை அறுவடை செய்வது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் விவசாயத்தை ஒரு இபாதத்தாக பார்க்கிறது. விவசாயம் செய்வது வெறும் உணவு தயாரிப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் அஸ்ஸராஅத்து இபாதத்துன், இஸ்லாமிய மார்க்கம் விவசாயத்தை ஒரு வணக்கமாக பார்க்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது, வாயத்துல் அஹமுல் அருள் மைத்தா, இறந்து போன பூமியை அல்லாஹு தாலா விவசாயம் செய்யப்படாத பூமியை இறந்த பூமி என்றும், ஒரு நிலத்தில் விவசாயம் செய்யப்படுகிறது அல்லது வேறு சில மரக்கன்றுகள் ஏதோ ஒன்று வளர்க்கப்படுகிறது என்றால் அந்த விஷயம் அந்த பூமிக்கு உயிர் கொடுப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். வெறும் செடி முளைக்கிறது மட்டுமல்ல, அந்த செடி அந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா கேட்பான், அஃரஅய்தும் அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, இல்லை இல்லை நாமே விவசாயம் செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா தன்னை ஒரு விவசாயியாக குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். நாம் விவசாயம் செய்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் தன்னை ஒரு விவசாயியாக குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் இறங்கியவுடன் விவசாயம் செய்தார்கள். யூசுப் நபி 7 வருடம் பின்னால் பஞ்சம் வரப்போகிறது என்று தெரிந்து கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 வருடத்திற்கு தேவையான பொருட்களை விவசாயம் செய்து சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் என்றாக குர்ஆன் சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நாம் குர்ஆனில் யோசிக்க வேண்டும். குர்ஆன் அழகா ஒரு விஷயத்தை சொல்லித்தரும், பூமியில் ஒரு அத்தாட்சி உங்களுக்கு இருக்கிறது, பூமியை நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த பூமியில் ஒரு அத்தாட்சி உங்களுக்கு இருக்கிறது, 1000 கிலோ எடையுள்ள இரும்பை பூமியில் புதைத்து வைத்தால் 1 மாத காலம் அல்லது 1 வருட காலம் அந்த இரும்பு இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். ஒரு இரும்ப ஒரு இடத்துல புதைச்சு வச்சு 3 மாசம் 6 மாசம் அல்லது 1 வருட காலம் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த இரும்பு இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். மனிதனை அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உறுப்பாக கலன்று ஒரு செல்கிறது. கிட்டத்தட்ட 1-3 மாதம் காலம் கழித்து அந்த குழியை தோண்டு பார்த்தால் அங்கு மனிதன் இருப்பதில்லை. ஆனால் 1 கிராம் அல்லது அதை விட குறைவான விதை, 1 கிராம் அளவு அல்லது அதை விட குறைவான விதையை வித்தை பூமியில் விதைக்கின்ற பொழுது அது பல டன் எடையுடைய மரங்களாக, பல டன் எடையுடைய செடிகளாக முளைக்கிறது. இதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான். கொஞ்சம் யோசிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய மரங்களை, பெரிய பெரிய மரங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம், அந்த மரங்கள் எல்லாம் சின்ன விதையிலிருந்து உருவாயிருக்கும். அல்லாஹ் தஆலா பூமிக்கு கொடுத்த அந்த தன்மை, எந்த விதை எந்த பொருளை போட்டாலும் அதை அப்படியே அதனுடைய தன்மையாக மாற்றிக்கொள்ளும், எந்த பொருளாக இருந்தாலும் தனக்குள் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். ஆனால் விதை மட்டும் தன் பூமியில் தான் வாங்கிய விதையை அப்படியே செடியாக மரமாக முளைக்க வைக்கிறது பூமி. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிப்பான். கிட்டத்தட்ட 199 இடங்களில் விவசாயம் குறித்து ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் விஷயம், ஒரு நாடு அது பொருளாதாரத்திலும், ஒரு நாடு அது கல்வியிலும், ஒரு நாடு அது எல்லா விஷயத்திலும் முன்னேறிய நாடாக, முன்னேறிய சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, மக்காவில் இருந்து வந்த வியாபாரிகளையும் மதீனாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கொண்டு சேர்த்தார்கள். நீங்கள் விவசாயம் செய்யுங்கள், அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய பொருட்களை மக்காவாசிகளான முஹாஜீர்களே நீங்கள் சென்று வியாபாரம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வித்து ஒரு மரத்தை ஒருவன் முளைவிக்கிறான்,
ஒரு செடியை ஒருத்தர் நட்டு வைக்கிறான். அந்த செடியிலிருந்து ஒரு மனிதனோ அல்லது பறவையோ அல்லது விலங்கோ ஏதோ ஒரு வஸ்து ஏதோ ஒரு படைப்பு அதிலிருந்து சாப்பிட்டாலோ அல்லது அதனுடைய நிழலில் சென்று நின்று பயனடைந்தாலோ அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மை தருகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக விவசாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹைபர்னுடைய போர்க்களம், ஹைபர் போர்க்களத்தில் யூதர்களை வெற்றி பெற கொண்டாச்சு. யூதர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், யூதர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அப்ப ஹைபர் யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்ட அந்த யூதர்களிடத்தில் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூதர்கள் என்று சொன்னா அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்துல கொஞ்சம் கை தேர்ந்தவர்கள் யூதர்கள், எல்லா விஷயத்திலும் அவர்கள் கை தேர்ந்தவர்கள் தான். ஆனால் விவசாயம் குறித்த அந்த நுட்பமான அறிவுகள் எல்லாம் யூதர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஹைபர் யுத்தத்தில் சிறை பிடிக்கப்பட்ட அந்த யூதர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த மாதிரி உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த நுட்பமான விவசாய அறிவை கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும், செய்த விவசாயத்தில் பாதி பங்கை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை விடுதலை செய்தார்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேற ஒரு ஆட்டு அடிமையா இருந்தாங்க. அடிமையாக இருந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த எஜமான் சொன்னார், இந்த மாதிரி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து உன்னை நான் விடுதலை செய்கிறேன், ஆனால் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும், உன்னை விடுதலை செய்ததற்கு பின்னால் 500 மரக்கன்றுகளை நீ நட வேண்டும், நட்டால் நீ விடுதலை செய்யப்படுவாள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அவன் மதீனாவாசி கிடையாது, வெளியூர்காரங்க, வெளியூரில் அடிமையாக இருக்கப்படுகிறார். எஜமானர் ஒரு உத்தரவிடுகிறார், 500 மரங்களை நட வேண்டும். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நடந்த இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் 500 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மதீனாவில் வாழ்ந்த எல்லா சஹாபிகளையும் சேர்த்து கொண்டு அந்த 500 மரக்கன்றுகளை நாயகமே தன்னுடைய கையால் நட்டார்கள் என்பதாக வரலாறுகளில் காணப்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்கள், வாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களை வளர்ப்பது பற்றியும் விவசாயம் குறித்தும் அந்த சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். விவசாயிகள் ஓரப்பட்டப்படுகிறார்கள், விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விவசாயிகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டார்கள்? சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி குறித்து அவர்களுடைய மனைவி வந்து கம்ப்ளைண்ட் செய்யறாங்க, புகார் கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் சஃப்வான் லரபணி இதா சல்லைத்து, நான் தொழுகைக்காக வேண்டி நின்றால் என்னை அடிக்கிறார். யுஃப்திரு இதா சுந்து, நான் நோன்பு வைத்தால் அவர் நோன்பை விட சொல்லுமாறு என்ன செய்கிறார், என்னை வற்புறுத்துகிறார். அதே போன்று மாசல்லல் ஃபஜ்ர், என்னுடைய கணவர் ஃபஜ்ர் தொழ மாட்டேன்றார். மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், என்ன தோழரே, உங்களுடைய மனைவி உங்களின் மீது மூன்று குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள், என்ன யார் ரசூலுல்லாஹ்? முதல் குற்றச்சாட்டு, அவள் தொழுதால் நீங்கள் அடிக்கிறீர்களா? ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி தொழுகிறாள் யார் ரசூலுல்லாஹ், நான் விவசாயம் செய்யக்கூடியவன் யார் ரசூலுல்லாஹ், நான் விவசாயம் செய்துவிட்டு களைப்புடன் நான் வீட்டுக்கு வருவேன் யார் ரசூலுல்லாஹ், வந்தால் என்னுடைய மனைவி தொழுவதற்காக வேண்டி நிற்கிறாள், என்றால் தொழுகையை முடித்தால் பரவாயில்லை யார் ரசூலுல்லாஹ், அவள் தக்பீர் கட்டினால் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பின்னால் அவளுக்கு எந்தெந்த சூராக்கள் எல்லாம் மனனமாக இருக்குமோ, எந்தெந்த சூராவை எல்லாம் மனனம் செய்திருக்கிறாளோ, எல்லா சூராக்களையும் மோதுகிறாள் யார் ரசூலுல்லாஹ். தொழுகையை கட்டினா உடனே முடிக்கிறது இல்ல, நான் விவசாயி யார் ரசூலுல்லாஹ், விவசாயம் செய்துவிட்டு களைப்புடன் நான் வந்த பொழுது என்னுடைய மனைவி என்னை கவனிக்க மாட்டேங்கிறாள் யார் ரசூலுல்லாஹ், கவனிப்பதற்கு தவறுகிறாள், அதனால் அடித்தேன். அடுத்து ஏன் நோம்பு வச்சா விட சொல்லி வற்புறுத்துறீங்க யார் ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுதுதான் திருமணம் முடிந்த புது மாப்பிள்ளை,
இப்போதான் எனக்கு இது கல்யாணம் முடிஞ்சிருக்கு யார சொல்லலாம். நான் எப்பொழுது அவளுடைய அருகில் சென்றாலும் இன்னி சாயிமோன் இன்னி சாயிமோன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று எப்ப பக்கத்துல போனாலோ என்ன செய்யறாள், நான் நோன்பாளி நோன்பாளின்னு சொல்றா யார சொல்லலா, நான் புதிதாக திருமணம் முடித்த கல்யாண மாப்பிள்ளை யார சொல்ல சொன்னாரு. அதனாலதான் அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டாங்க, நஃபிலான நோன்புகள் நோக்கின்ற பொழுது எல்லா பெண்மணிகள் தன்னுடைய கணவனுடைய அனுமதி பெற்றுதான் நஃபிலான நோன்புகள் நோக்க வேண்டும். அடுத்து ஏன் பஜிர் தொழுக மாட்டேன்றீங்க யார சொல்லலா, கடுமையான வேலை வயல்ல வேலை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் வந்து யார சொல்ல நான் படுப்பேன், ஒரு சில நேரங்களில் அசதியுடன் தூங்கி விடுவேன் யார சொல்லலா என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா இஸ்தைஃபல்த ஃபஸல்லி சஃபவானே, உங்களுக்கு மட்டும் ஒரு அனுமதி தருகிறேன், நீங்க ஒரு விவசாயம் செய்து விட்டு களைப்புடன் வந்து தூங்குகிறீர்கள், அதனால் எப்பொழுது நீங்கள் விழிக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் சுபுகு தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த விவசாயிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த சலுகையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று கொண்டு வந்திருக்கிற 3 மசோதாக்களும் நாயகத்துடைய காலத்தில் இருந்துச்சு, பதுக்குதல், விலை நிர்ணயம், சந்தைக்கு வருவதற்கு முன்னால் இடையே தரகர்கள், அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே உடைத்தார்கள். அன்னைக்கு மதீனாவினுடைய மார்க்கெட் யூதர்களுடைய கையில் இருந்துச்சு, மதீனாவினுடைய சந்தை பொறுப்பு முழுவதும் யூதர்களுடைய கையில் இருந்துச்சு, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் விலையாக நிர்ணயிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் அந்த தானியங்களை எல்லா வியாபாரத்தோடையும் பதுக்க ஆரம்பிச்சாங்க. சகாபாக்களும் இது பதுக்குன்னா நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய காலத்துல நம்ம நல்ல லாபம் வச்சு வியாபாரம் செஞ்சுக்கலாம், சகாபாக்களுக்கு ஒரு எண்ணம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணத்தை உடைத்தார்கள். அல் முஹ்தகிரு மலூன், எவன் ஒருவன் உணவு பொருட்களை பதுக்குகிறானோ, எவன் ஒருவன் இது போன்ற எண்ணத்துடன் அதிக விலை வைக்க வேண்டும் அல்லது அதிக லாபத்துடன் விற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவன் உணவு பொருட்களை பதுக்கினால் அவனை அல்லாஹு தஆலாவும் மலக்குமார்களும் சபிக்கிறார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 மசோதாக்களும் நாயகத்தினுடைய காலத்திலேயும் இருந்துச்சு. அடுத்து சந்தையினுடைய இடைத்தரகர்கள் அப்படின்னு சொன்னா மக்காவில் சரி மதினாவிலும் சரி வியாபார கூட்டம் அறியது என்று சொன்னால் அதனுடைய எல்லையிலே போய் நின்று அந்த வியாபார கூட்டத்தை மறைத்து மறித்து அவர்கள் விலை பேசி வாங்கி பின்பு ஊருக்குள் கொண்டு வந்து அதிக விலை வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மதினாவில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், ஃபனஹானா அன் நபிய ஹத்தா தபுலுக தாம் பிஹிசுக், ஒரு வியாபார பொருள் அல்லது ஒரு உற்பத்தி பொருள் அது சந்தைக்கு வரும் வரை அதை இடையில் மறித்து இடைத்தரகர்களாக நீங்கள் வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு தடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இடையில தரகர்கள் வந்து அந்த வியாபார பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடாது, அது சந்தைக்கு கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், யாருனாலும் போய் அந்த விவசாயத்தை வாங்கிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தடுத்தார்கள், அது சந்தைக்கு கொண்டு வரப்பட வேண்டும், சந்தையில் வைத்து அந்த பொருள் விற்கப்பட வேண்டும். அடுத்து விலை நிர்ணயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டிய ஒரு இடத்தை தேர்வு செய்த பொழுது அந்த இடம் பனு நஜார் என்கின்ற கோத்திரத்தாருடைய இடமாக இருந்தது. பனு நஜார் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினுடைய இடமாக இருந்தது. அந்த கோத்திரத்தார் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு அந்த கோத்திரத்தாருக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது அதற்கான விலையை சொல்லுங்கள். பனு நஜார் சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி அப்படி இலவசமாக கொடுத்துடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிலத்தினுடைய அந்த பொருளினுடைய அந்த விஷயத்தினுடைய உரிமையாளர் நீங்கள் தான், பதினஞ்சார் கோத்திரத்தார்களே அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நீங்கள் தான், அதனால் அந்த நிலத்திற்கு ஒரு பொருளிற்கு யார் உரிமையாளராக இருக்கின்றாரோ அவர்தான் அந்த பொருளினுடைய அந்த நிலத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதனால் சாமி நோனி இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு நான் நிலத்தினுடைய விலையை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலத்தை வாங்கினார்கள். ஆக விலை நிர்ணயம் என்பது அரசாங்கத்தினுடைய கையிலோ அல்லது அடுத்தவர்களுடைய கையில் கொடுப்பதில் இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க அதை யார் உற்பத்தி செய்கிறார்களோ அதை யார் தயார் செய்கிறார்களோ அவர்களுடைய கையில் தான் விலை நிர்ணயம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்களே ஒப்பந்த சாகுபடி செஞ்சுக்கணும்,
அந்த கம்பெனி எந்த கம்பெனி இடத்தில் ஒப்பந்தம் போடப்படுகிறதோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பயிரிட வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய விலையை தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாகவே முறியடித்து காட்டினார் விவசாயிகளை அவ்வளவு ஆர்வப்படுத்தி உருவாக்கினார் தலஹத்துக்கு உபயதுல்லா தலஹத்துக்கு உபயதுல்லான்னு சொல்லக்கூடிய சஹாபி ஒரு பெரிய விவசாயியாக உருவாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் கான ஒரு மனிதருக்கு ஒரு பூமி இருக்கிறது என்று சொன்னால் அதில் அவர் விவசாயம் செய்ய வேண்டும் அவர் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றால் விவசாயம் செய்யக்கூடிய நபர் யார் இருக்கிறாரோ அவரிடத்தில் கொண்டு போய் அந்த நிலத்தை கொடுத்து அவரிடத்தில் விவசாயம் செய்யுமாறு சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நீமிக்கல்லாமல் அடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை விவசாயிகளும் விவசாயமும் முக்கியத்துவம் விவசாயம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த ரிசுக்குகளுக்கு ஏராளமான வாசல் இருக்கின்றது அந்த வாசலில் ஒரு வாசல் இந்த விவசாயிகளும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தான் நமக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்க்கிறான் நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் இந்த விவசாயம் குறித்து விவசாயிகள் குறித்து எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதையும் தாண்டி நம்மால் முடிந்தவரை அந்த விவசாயிகளுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் அதையும் தாண்டி அந்த விவசாயிகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவுபடுத்துகிறேன் ஆஹ்ரத் ஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுன்னத் தொழுகை தொழுதாதவர்கள் தொழுது கொள்ளும்